ஹாய் காய்ஸ், இன்று நாம் வந்து வால்ட் விட்மனோடைய ஐ ஹியர் ஏ அமெரிக்கன் சிங்கிங் அப்படின்ற ஒரு போயமை பற்றி பார்க்க போகிறேங்க. இது பப்ளிஷ் ஆனது வந்து 1860 வந்து லீவ்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்ற அந்த புக்கு மூலமாக இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த போயமில் வந்து இந்த போயம் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் வார்க்கு வந்து முன்னாடி எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான தருணங்களை வந்து ரைட்டர் வந்து இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த போயம் எதை மூவ் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிட்டியிலிருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அப்படின்ற அந்த லெவலுக்கு போகிறாங்க. அதே மாதிரி லேண்ட்லேருந்து சி, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய ரைட்டர் பார்த்தாங்க, அவங்க வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காதில் கேட்டாங்க, அதுதான் ஹையர் அமெரிக்கன் சிங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒவ்வொருத்தருமே வந்து பாட்டு பாடிட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷன் ஆகட்டும், கார்பெண்டர் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு மிஷின்ஸ் ஆகட்டும், இது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷிங்கு இது போகிறவங்க அத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை கேட்குற விதமாக தான் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போயம் இருந்துகிட்ருக்கு. சரி, இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம்க்குள்ளே போகலாம். அதாவது ஸ்பீக்கர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா முழுவதுமே வந்து எப்படி தெரியுது அப்படின்னா, என்னால் அந்த அமெரிக்காவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து பாடிட்டுருக்காங்க அந்த சிங்கிங், அந்த பாட்டு வந்து எனக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா கேட்டுட்ருக்கு. அதாவது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாடுறது அப்படின்னு எடுத்தால் ஒரு பாட்டு மட்டுமே பாடலை, பல விதமான பாடல்களை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பாடிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து வெளிப்படுத்துகிறாரு. அப்படி பாடும்போது ஃபஸ்ட்டு எது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. அந்த மிஷின்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மிஷின்லேருந்து ஒரு சில பாட்டு, இப்போ ஒரு டிராக்டர் ஓடிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த டிராக்டரில் பாட்டு பாடல இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு சில பாட்டுலாம் வந்து கேட்டுட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த மக்களும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சத்தமாக தன்னுடைய எனர்ஜி வெளிப்படுத்துகிற வகையில் அவங்களும் பாடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு கார்பெண்டர்கிட்ட போகிறாரு. ஸோ கார்பெண்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தெல்லாம் வந்து அளவெடுத்து அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, பாட்டு பாடிட்டு தான் இருக்கார். அதே மாதிரி ஒருத்தர் வேலைக்கு ரெடியாகி போகும்போதும் சரி, அதை முடிச்சுட்டு வரும்போதும் சரி, இந்த சிங்கிள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாட்டு பாடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விதமான பாட்டை என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் பாடிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி படகுல கடலில் மீன் பிடிக்க போகிறதுக்கு போகிறவங்கல்ல, ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாட்டு பாடிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மோட்டார் வண்டி, அதாவது மோட்டார் போட்டு வந்து பெரிய போட்டில் போகிறாங்கல்ல மீன் பிடிக்கிறதுக்கு, அவங்க எல்லாருமே வந்து இந்த குழுக்களாக சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இருக்கையில் அவங்க உட்காரும் போதும் சரி, அவங்கள யாரும் வெறுக்கும் போதும் சரி, அவங்க அந்த சுச்சுவேஷனை வெறுக்கும் போதும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி விவசாயிகள் காலையில் எழுந்து வேலைக்கு போகும்போதும் சரி, போகிற வழியில் அங்கே வேலை செய்கிற இடத்துல, ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த சிங்கிங் வந்து பாடிட்டே தான் இருக்காங்க. அவங்க மதிய உணவு இடைவேளையிலும் போது, அதே மாதிரி அவங்களுடைய அம்மாவோட இனிமையான குரல் பாட்டு வந்து அங்கே கேட்குது. அதாவது புதியதாக வந்து இந்த கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கல்ல பெண்கள், ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போயிட்டு அவங்க வேலை செய்யும் போது, அவங்க துணி துவைக்கும் போது, இது மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் பாட்டு பாடிட்டே தான் இருக்காங்க. அதுவும் என் காது கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பாட்டு பாடினாலையும் கூட அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, பகலில் பாடுறாங்க, ஆனால் இரவில் பாடுற பாட்டு யார் பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டும்தான் பாடுறாங்க. அதுவும் வலுவான ஒரு குரலோடு பாடுறாங்க, அதுவும் நேர்மையாக பாடுறாங்க அப்படின்றத சொல்கிறாரு. என்னென்னா, அந்த பாட்டுன்றது வந்து ஒரு கவலையை மறக்கிற ஒன்றாக இருந்துகிட்ருக்கு. அவங்களோட வேலையை வந்து இன்ட்ரெஸ்டாகவும் செய்கிறதுக்காக இந்த பாட்டு அப்படின்றது இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் அந்த போயம், சரிங்களா, ஐ ஹியர் ஏ அமெரிக்கன் சிங்கிங் அப்படின்ற இந்த போயம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரிஸ், போயம், ப்ரோஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன்.